திருதெய்வ ஏதுவாதம் மகேந்திரம் ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் போயிருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பாதிப்புகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பரணி நட்சத்திரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பாதிப்பு இருந்தது அப்படின்னா, நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து நல்லாடையில் இருக்கக்கூடிய சிவன். அப்படி இல்லையா, துர்க்கை வழிபாட்டை அடிக்கடி எடுத்துக்கலாம். நெல்லிக்கனியை வந்து சிறுநெல்லியோ பெருநெல்லியோ நீங்கள் வந்து தான தர்மங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க, ஆண் யானைகளுக்கு வந்து உணவு கொடுத்து அதனோட வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஸோ யானை பாகனுக்கு வந்து உதவிகள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். இதே நீங்கள் வந்து பூரம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திருதி வேதிபாதம் மகேந்திரத்தில் பிறந்து பூரம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாவே தோஷம்தான். இருக்கிற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பாதிப்புகள் நடக்கும். ஆரம்பத்தில் வீடியோ போய் பாருங்கள், லைவில் எப்படி எப்படிலாம் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இப்போ பூரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலம் வந்து திருவரங்குளம் சிவன். திருவரங்குளம் சிவன் போனீங்க அப்படின்னா அற்புதமான தோஷ நிவர்த்தி. அப்படி இல்லையா, ஆண்டாள் வழிபாடு அடிக்கடி வந்து பண்ணலாம். எலுமிச்சப்பழம் எலுமிச்சம் செடியை வந்து தான தர்மங்கள் கொடுப்பது, ஏதோ கோவிலில் வந்து எலுமிச்சக்கண்ணை வந்து நட்டு வைக்கிறது, இதெல்லாம் மிக சிறந்த பரிகாரமாக அமையும். குறிப்பாக வந்து இங்கேயும் வந்து பூர நட்சத்திரத்துக்கும் வந்து எலியை வந்து துன்புறுத்தக்கூடாது. எலியை வந்து அடிச்சிங்க, ஏதாவது பாதிச்சிங்க, பாதிப்பு தர மாதிரி நடந்துட்டிங்கன்னா அந்த தோஷம் வந்து அதிகமாகி போயிடும், சரிங்களா? அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அடுத்தது பூராடம். இப்போ பூராடம் நட்சத்திரத்துக்கு முன்னான பரிகார ஸ்தலம் வந்து திண்டிவனம். நம்ம திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய சிவன், அதேபோல் வருண பகவான். வருண பகவானுக்கு கோவில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக வருணனையே வந்து வழிபாடு பண்ணலாம். மழை நீரை வந்து சேகரித்து அதை வச்சு கூட நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். வருணனுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்கள், மூல மந்திரங்கள், அஷ்டோத்திர மந்திரங்கள் அதெல்லாம் உண்டு. ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ வருணனுடைய வழிபாட்டை வந்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து காலன் உணவை வந்து தான தர்மங்கள் வந்து கொடுங்க. மழை வந்தால்தான், மலைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த இடி மின்னலாம் நிகழ்ந்தால் தான் உங்களுக்கு வந்து காளான், இயற்கை காளான் வந்து அப்போ தான் வரும். ஸோ இந்த இயற்கை காளான் இடி மின்னலுக்கும் மலைக்கும் காளானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த பூரட நட்சத்திரத்துக்கும் அந்த காளான் உணவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஸோ வந்து குழந்தை பிறப்பில் யார் யாருக்கெல்லாம் கடுமையான பாதிப்பு இருக்கோ அவர்கள்லாம் காளான் உணவை வந்து அதிகம் வந்து எடுத்துக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும்போது அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும். அதேபோல் ஆண் குரங்குகளுக்கு வந்து உணவளிக்கலாம். நீங்கள் ஆண் குரங்குகளுக்கு உணவளிக்கும் போது இந்த பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுற தோஷங்கள் வந்து நிவர்த்தி அடையும்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது கடைசி டீமுக்கு வந்திருக்கோம். இந்த கடைசி டீம் வந்து